हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स एक्सरसाइज 4.4 ला थर्ड क्वेश्चन पाकलाम अ सीमेंट फैक्ट्री मेक्स 7000 सीमेंट बैग्स इन 12 डेज विद द हेल्प ऑफ 36 मशीन्स सो सीमेंट फैक्ट्री ला 7000 सीमेंट बैग्स सेरांगा 12 डेज ला एंड एवलो मशीन हेल्प कोचिकरांगा 36 मशीन हेल्प कोचिकरांगा हाउ मेनी बैग्स कैन बी मेड इन 18 डेज यूजिंग 24 मशीन सो 12 डेस 18 डेस इंक्रीस आयिच्चु मशीन वंदु कमी पन्निरुकांगा मशीन 36 मशीन वंदु 24 मशीन आ कमी पन्निट्टु इप्पो एव्वलो सिमेंट बैग वंदु नम्मलाल रेडी पन्न मुडियुम अप्पडिंटु केक्कुरांगा ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகள் தயாரிக்கலாம் ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து லைக் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது நிறைய க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் வரும் டைம் அண்ட் ஒர்க் வச்சு இல்லைங்களா ஸோ லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது இப்போ ஹெட்டிங்ஸ் பார்க்கலாம் டேஸ் மிஷின் சிமெண்ட் பேக் இதுதான் கொடுத்துருந்தாங்க ஸோ டே 12 டே மிஷின் வந்து 36 சிமெண்ட் பேக் வந்து 7000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது 12 டேஸ் மிஷின் வந்து 24 குறைச்சிட்டாங்க சிமெண்ட் பேக்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்க இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இல்லை டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக அதுதான் நம்ம வந்து அடுத்தது கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ டேஸ் கண்டுபிடிக்க போகிறேன் இல்லைங்களா இப்போ டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 12லேருந்து 18 இன்க்ரீஸ் தானே சிமெண்ட் பேக் செய்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிமெண்ட் பேக் செய்கிறது என்னாகும் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் அது என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது எழுதிக்கணும் ஈக்குவல்ட்டு எழுதிட்டு எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது 7000 அது எழுதிடுங்க அப்புறம் இன்டூ எழுதிட்டு இது டைரக்ட் டைரக்டாக என்ன சொன்னேன் தலைகீழே எழுதணும் கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் எழுதணும் பாருங்கள் 18 வந்து மேலே போயிடுச்சு 12 வந்து கீழே வந்துடுச்சு அடுத்தது கண்டுபிடிக்கலாம் மெஷின்ஸ் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு ஸோ மிஷின் கம்மியானா என்னாகும் நம்மளோட சிமெண்ட் பேக் தயாரிக்கிறது என்ன ஆகிடும் கம்மியாயிடும் இல்லையா மிஷின் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ பேகை செய்கிறோமோ அதுவுமே கம்மியாயிடும் ஸோ ரெண்டுமே கம்மியாகுது அப்போ இதுவும் என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இல்லையா ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்ன பண்ண தலைகீழ் எழுதணும் மேலே 24 கீழே 36 ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இதை செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும் ஏன்னா நம்ம வந்து எழுதும்போது தப்பு பண்ணிடக்கூடாது கரெக்டாக ஸோ இப்போது ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் 12 டேபிளில் 24 கேன்சல் ஆகும் இல்லைங்களா 12 ஒன் டைம் 12 டூ டைம்ஸ் ஸோ 12 ஒன் டைம் 12 டூ டைம் ஃபஸ்ட்டு இதே சூப்பராக முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா 36 இருக்குது 18 இருக்குது 18 டேபிளில் 36 வரும் எவ்வளோ வாட்டினா 2 டைம்ஸ் இல்லைங்களா 18 டூஸ் ஆர் 36 ஸோ 18 ஒன் டைம் 8 டூஸ் ஆர் 16 பேலன்ஸ் ஒன் 2 ஒன்ஸ் ஆர் 2 3 இல்லைங்களா ஸோ 18 டூஸ் ஆர் 36 மேலேயும் 2 கீழேயும் 2 அப்போ என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஃபினிஷ் ஸோ இப்போ நமக்கு வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7000 தான் கிடச்சிருக்கு அப்போ பாருங்களேன் நமக்கு வந்து சிமெண்ட் பேக் அதே தான் கிடைக்குது எதுவுமே சேஞ்சஸே இல்லை ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7000 சிமெண்ட் பேக் ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதலாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 7000 சிமெண்ட் பேக்ஸ் கேன் பி மேட் இல்லைங்களா எப்படி நீங்கள் எழுதிட்டால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எழுதணும் இல்லையா ஸோ க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே இந்த சம் ரொம்பவே ஈஸியாகிடும் ஸோ அது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்